ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வந்து இன்றைக்கி வாழைப்பூ யூஸ் பண்ணி எப்படி வந்து பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்னதாக வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து பருப்பு உருண்டை வந்து எப்படி சாஃப்டாக பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸும் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க குயிக்காக இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கப்பு வந்து சென்னாதால், அதாவது கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதோட ஒரு கால் கப்பு வந்து தோரம்பருப்பு. தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் காம்பினேஷனில் சேர்த்துக்கிட்டோம்னா உருண்டை வந்து நல்லா சாஃப்டான உருண்டையாக நமக்கு கிடைக்கும். அதனால் பருப்பு உருண்டை பண்ணும்போது நீங்கள் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் எடுத்துக்காமல் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு காம்பினேஷனில் எடுத்துக்கோங்க. ரெண்டத்தையும் நல்லா வந்து அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கும் போது மினிமம் வந்து ஒரு 2 hours கண்டிப்பாக ஊறணும். கண்டிப்பாக மினிமம் 2 hours ஊறினா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டான பால் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து 2 hours கம்ப்ளீட்டாக ஊற வைக்க போகிறேன். மீன்வேல் இந்த ஊறிட்டுருக்க டைமில் வந்து நம்ம வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். நல்ல ஒரு சின்ன வாழைப்பூவாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அதில் ஓப்பன் பண்ணோன்னாக்க, இந்த பெட்டல்ஸை ஓப்பன் பண்ணிங்கனாக்க அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும், பிளாஸ்டிக் ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும் வித் ஹெட்டோட, அதையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பூ மாதிரி ஒன்று இருக்கும், பெட்டல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ வாழைப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா கையில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு, ஒரே ஒரு பூ எடுத்துக்கோங்க, கையில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதை விரிச்சிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஹெட் மாதிரி இருக்கும், அதுலேயே அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பெட்டல்ஸ் மாதிரி கீழே வந்து இருக்கும், ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி தான் வாழைப்பூ க்ளீன் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீன்வைல் வந்து நம்ம அந்த வாழைப்பூவை, எடுத்து வச்ச வாழைப்பூவை நம்ம நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து நம்ம வெளியில் கட் பண்ணி வெளியில் வைக்கும் போது என்னன்னாக்க அது கலர் மாறிடும், கருப்பு கலர் ஆகிடும். ஸோ அதனால் வாழைப்பூவை நம்ம வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மோரில் போட்டு வைக்கிறோம். நீங்கள் செய்கிறதுக்கு லேட் ஆகுனா நீங்கள் வந்து மோரில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை மொதல் நாள் கூட வாழைப்பூவை கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம சமைக்கிறதுனாலும் சமைக்கலாம். ஸோ வாழைப்பூ இப்போ ரெடி. இப்போ நம்ம வந்து 2 hours நல்லா கம்ப்ளீட்டாக ஊறின கடலைப்பருப்பும் ரெடி. ஸோ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வடை இதிலே பண்ண போகிறீங்கன்னாக்க பட்டாணி பருப்புன்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். ஸோ அந்த பட்டாணி பருப்பு கடலைப்பருப்பை நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு தோரம்பருப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அறவே இருக்கக்கூடாது. தண்ணி சேர்த்து அரைச்சிங்கனாக்க நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடும். அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. அதோட மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 teaspoon போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 teaspoon உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைக்கணும். அதே நேரத்தில் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இதோட நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1 inch இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் போல் பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ. வாழைப்பூ பார்த்திங்கன்னா 1 cup போல் வாழைப்பூ வந்து பொடியாக நறுக்கி அதையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நம்ம உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன லெமன் சைஸ் உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா அழுத்தி விட்டாமல் சாஃப்டாக உருட்டி நம்ம வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அந்த கடாயில் 1 tablespoon போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு 1 teaspoon கடுகு, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், இது ரெண்டையும் நம்ம சேர்க்க போகிறோம். கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 teaspoon கடுகு, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், அது ரெண்டையும் நம்ம சேர்த்துடலாம். கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2
வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்துட்றேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்க்குறேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி அந்த தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முஷி முஷியாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் போல் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா வந்து 2 டீஸ்பூன் போல் கொத்தமல்லித்தூள், இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா வந்து ரா ஸ்மெல் போகணும், அதே நேரத்தில் அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஒரு 1/2 கப் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியும் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து சால்ட்டோட லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதையும் சால்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காயை சேர்த்து நம்ம வந்து ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து அரைச்சி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அதையும் நம்ம வந்து கடாயில் நம்ம சேர்த்துட்டோம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ப்ளஸ் வந்து 1/2 கப் தண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தேங்காயை வந்து நம்ம வந்து அந்த தேங்காய் விழுதை வந்து நம்ம வந்து குழம்போடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா வந்து குழம்பு கொதித்து அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா வந்து குழம்பும் வந்து நல்ல திக்கான ஒரு டேஸ்ட்டில் வரணும், அதாவது திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். குழம்பு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்லா குழம்பெல்லாம் கொதித்து இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ நல்ல குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போது நம்ம வந்து உருட்டி வச்சுருக்க பருப்பு உருண்டையை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே கிண்டாதீங்க, ஒரு 1-2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டால் போகிறோம். இதுக்கப்புறமா மூடி போட்டு குழம்பை வந்து கொதிக்க விடக்கூடாது. அதே மாதிரி குழம்போட ஹீட்டும் வந்து நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குழம்பை நல்லா கொதிக்க விடணும். குழம்பு வந்து நல்லா திக்காகிடும். அதே நேரத்தில் பருப்பு உருண்டையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்போட மசாலாலாம் நல்லா ஏறி வந்து குழம்பும் வந்து நல்ல ரைட்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இதுதான் வந்து வாழைப்பூ யூஸ் பண்ணி பருப்பு உருண்டை குழம்பு நம்ம பண்ணிட்டோம். ஸோ யூஸ்வலாக வந்து எதுவுமே போடாமல் பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு முருங்கைக்கீரையோ இல்லை இந்த மாதிரி வாழைப்பூவோ சேர்த்து நம்ம பண்ணோன்னா ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ கிட்ஸு வந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோன்னு தெரியாமல் அதையும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைப்பூ உருண்டையை வந்து நம்ம வந்து வடையாகவும் தட்டி போட்டு நம்ம வடையாகவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ஸோ அவ்வளோதான், வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், மை ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தன், பாய்.